தமிழ் சீனியர் ஜனவரி நைன்டீன் நைன்டி ஃபைவ் கெட்ரடி டென் செகண்ட் ஃபைவ் தலைவர் அவர்களே அனைவருக்கும் கல்வி என்னும் இலட்சியத்தை நிறைவேற்றுவது குறித்து பொருத்தமான எல்லா செய்திகளையும் ஆராய்ந்து ஆலோசிப்பதற்கு முதலமைச்சர்களின் கூட்டத்தை கூட்டியமைக்காக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் முதலாவதாக என் பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நாடு வளர்ச்சி பெற அனைவருக்கும் தொடக்க கல்வி அளிப்பது முதன்மையானது அவ்வாறு முதலிடம் தர வேண்டியதன் அவசியத்தை நாடு தற்போதாவது உணர்ந்து கொண்டிருப்பது குறித்து நான் மகிழ்ச்சியடைகிறேன் நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலான திட்டமிட்ட வளர்ச்சிக்கு பிறகும் அனைவருக்கும் கல்வி எனும் செல்லும் குறிக்கோளையே நாம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதில் நமக்கு சரியான பார்வை இல்லை என்பதையே பிரதிபலிக்கிறது கல்வியை குறித்து ஆய்வுகளும் பரிந்துரைகளும் அவ்வப்போது நடந்து கொண்டிருந்தாலும் இன்றியமையாத குறிக்கோளை நிறைவேற்றுவதில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஈடுபாடு பலவீனமாகவே இருந்து வந்திருக்கிறது அந்த குறிக்கோளை அடைவதற்கான நடவடிக்கைகளும் அரைகுறையாகவே குறையாகவே எடுக்கப்பட்டுள்ளன அதன் தொடர்பான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட வளர்ச்சிகளும் மெத்தனமாகவே இருந்துள்ளன மக்கள் தொகை பெருக்கம் மாநிலத்துக்கு மாநிலம் வட்டாரத்துக்கு வட்டாரம் சாதிக்கு சாதி வேறுபடும் குறிக்கோளை அடைவதில் ஏற்பட்டுள்ள வித்தியாசங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் இந்த குறிக்கோளை அடைவதிலுள்ள வேறுபாடுகள் ஆகியவற்றால் கல்வி தொடர்பான விஷயங்கள் பெருமளவில் சிக்கலாகி உள்ளன எதற்கும் மிகவும் இன்றியமையாதது மக்களின் ஒத்துழைப்பு அந்த ஒத்துழைப்பை திரட்டுவதற்கு எத்தகைய ஓர் அமைப்பு தேவை என்பதில் நமக்கும் தெளிவில்லாமல் இருக்கிறது எனவே இலக்கை எய்துவதற்கான செயல் திட்டத்தை வடிவமைப்பதற்காகவும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அதை நிறைவேற்றுவதற்காகவும் தேவையான முக்கியமான மாநில முதல்வர்களின் கருத்துக்களுக்கு செவிமடுக்க மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முன் வந்தமைக்காக என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் தொடக்க கல்வியை கட்டாயமாக்க சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை அறிய மதிப்பிற்குரிய இந்த பேரவை மகிழ்வடையும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் இந்த கோட்பாட்டை உடனே நிறைவேற்ற வேண்டியது நம் தலையாய கடமை என்று நான் நம்புவதால் நீண்ட நெடிய காலம் பயனளிக்கும் இந்த முயற்சியை எடுக்கும் துணிவு எனக்கு ஏற்பட்டுள்ளது சமூக நலம் நலவாழ்வு ஆகியவற்றின் மீது அடிப்படை கல்வி மற்றும் அதனுடைய கூட்டு பலன்கள் ஏற்படுத்தும் தாக்கம் என்பது நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னுக்கு தள்ளும் ஓர் அவசிய தேவை என்பதற்கு ஆவண சான்றுகள் அதிகம் உள்ளன இதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஒரு முழுமையான அணுகுமுறையை கடைபிடித்து குழந்தைகளின் கல்வி மற்றும் மகளிரின் எழுத்தறிவு இவை இரண்டையும் வளர்க்கின்றோம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள பள்ளியப்பன் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு சென்னை மயிலாப்பூரிலுள்ள ப பன்னீர்செல்வம் எழுதிய கடிதம் அன்புடைய நாங்கள் பள்ளிகளுக்கு தேவையான தரமான பாதுகாப்பான அறிவியல் ஆய்வுக்கூட பொருள்களை கடந்த பத்து ஆண்டுகளாக நியாய விலையில் வழங்கி வருகின்றோம் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்களிலிருந்து மேல்நிலை பள்ளி இறுதி மாணவர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் வரை அனைத்து பொருள்களையும் நாங்கள் விநியோகிக்கின்றோம் உங்கள் பள்ளி புதியதாக தொடங்கிய பள்ளி என்பதை அறிந்து இம்மடலை நாங்கள் எழுதுகின்றோம் பள்ளிகளுக்கு தேவையான ஆய்வு கூடங்கள் அமைக்கும் பணிகளையும் நாங்கள் மேற்கொள்கின்றோம் நீங்கள் உங்களுக்கு வசதியான நாள் குறிப்பிட்டால் எங்களுடைய பிரதிநிதியை அங்கு அனுப்பி வைக்கிறோம் அவர் உங்கள் ஆய்வு கூடத்திற்கு தேவையானவற்றை பட்டியல் எடுத்து கொள்வதோடு ஆய்வுக்கூடம் அமைக்கும் திட்டத்தை தயாரிப்பதற்கு மதிப்பீடுகள் தயாரித்து அளிப்பார் உங்களுக்கு உடனடியாக ஏதேனும் தேவைப்படின் அப்பொருள்களை குறிப்பிட்டு அனுப்பினால் அவற்றின் விலை விவரங்களை தங்களுக்கு அனுப்புகிறோம் தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்